ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, தர்மாகோல் பால்ஸ் ரெண்டு வாங்கியதான். ஒன்று வந்து 5 ரூபாய், ரெண்டு வந்து 10 ரூபாய். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த தர்மாகோல் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, ஸ்லைம் கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண, லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக கிடச்சிச்சில. இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக கிடைக்கும். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் கிராஃப்ட்டுக்கு வச்சுக்கலான்ட்டு இந்த ஐஸ்கிரீக்ஸும் நான் கிராஃப்ட்டுக்கு தான் வாங்கினேன். இது வந்து தனியாக நான் ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 30 ருபீஸ் அதிலே போட்டிருக்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகால் வாங்கியிருந்தேன். ஃபெவிகால் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வாங்கியிருந்தேன். அது என்ன நீங்கள் யோசிப்பீங்க எல்லாருமே, அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் கூட ரிலேட்டடாக நம்ம போட்டிருப்போம். செம்மையாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராடக்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஸ்லைம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஸ்லைம் வாங்கியிருந்தேன். ஒன்று ஐஸ்கிரீம் மாடலில் இருந்துச்சு, ஒன்று ஒரு மாதிரி ஒரு மாடலில் இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் மாடலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 30 ருபீஸ்னு சொல்லிட்டாங்க. அது 30 ருபீஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். ஓகேவா, ஐஸ்கிரீம் மாடல் 30 ருபீஸ், 25 ருபீஸ் இது வந்து. அந்த ஐஸ்கிரீம் மாடல் நான் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது என்ன, நான் எனக்கு ஓப்பன் பண்ணவே தெரியல. நான் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி அது என்ன ஆயிடுச்சுன்னா இதுவாகிடுச்சு. அது மெதுவாக ஓப்பன் பண்ண முடியல, நான் ஏதோ அவசரத்தில் ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால் அந்த பாட்டில் உடஞ்சி போச்சு. லைட்டாக டச் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நான் தனியாக ரிவ்யூ போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த எல்லோ கலர் ஸ்லைம் டச் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா மச் ஸ்லைம் தான். ஓகேவா, நான் நிறைய நேரம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்லைம் கூடலாம் விளையாடின்னு இருந்தேன். இந்த ஸ்லைம் கூட அவ்வளோவா நான் விளையாடல. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நான் ரிவ்யூ போடுறேன் தனியாகவே. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் இது வந்து எல்லோ கலரில் இருந்துச்சு, அது க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோவில் வந்து அதே கலரில் தான் தெரியுது, கொஞ்சம் டல்லாக அடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இவ்வளோ தான் ப்ராடக்ட் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் கிராஃப்ட்டுக்கு என்ன யூசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.